ஒரு கோடி நீ பாத்த ஒரு கோடி ஊருக்குள்ள ஒரு நாய் இருக்குது. அந்த நாயோட பேர் தான் திருஞான வல்லுண்டார். பாருங்க, நான் அவங்க வீட்டை இப்ப நான் உள்ளார போய் இப்ப நான் பேசும்போது லைவோடய காமிக்கிறேன். போனா போது பொறுமையா இருந்துட்டேன். பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். எங்க அக்கா பாக்கிறதுக்கே மிருகம் போலதான் இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க அவங்க உள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. கிளம்பியதே மக்களே, நல்லா பாத்துக்கோங்க. முக்கியமான மாசு சீன் இருக்குதா? அப்ப வெச்சு செய்ய வேண்டியதா? இவங்க தான் உங்களுக்கு அவங்க கண்டன்ட், எங்களுக்கு நீங்க கண்டன்ட். செல்ல வச்சு தெரியாம எப்படி போறேன்னு தெரியல. உங்களுக்காக தெரியாதே, ஓட்டு போட்டதையே செல்ல வச்சு எடுத்துங்க நீங்க. எத்து காரணிங்க நீங்க? ஒரு பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். சண்டைக்கு போற முட்டை சாப்பிட்டு போவாங்களா? மாடி வீடு கட்டிட்டு எல்லாத்தையும் இனிமே நானும் பொறுமையா இருக்க முடியாது. அக்கா இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எப்படி பேசுறாங்கன்னா, அவங்க கிட்ட போனா வேற லெவல்ல பேசுவாங்க போலயே. பாத்துக்கோங்க, அந்த வீடுதான் சரிங்களா? நான் உள்ளார போறது முடியும். நான் லைவ் ஆஃப் பண்ணிருவேன். நடால இருக்காரா? நடால இருக்காரா? போய் தலைவியா வச்சுக்கிட்டு இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வரும்போது